ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஆர்வி கிச்சன் கார்னரில் பார்க்க போகிறது ரவா கேசரி. ரவா கேசரி வந்து நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே செய்யலாம். யாராவது இப்போ ஏதாவது ஃபங்க்ஷனு, யாராவது கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னா நம்ம உடனே இமீடியட்டாக எதை செய்யலாம்னா இந்த ரவா கேசரி செஞ்சிடலாம். ஏன்னா இதுக்கு நம்ம செய்கிறதுக்கு எடுத்துக்கிற நேரம் ஒன்லி 10 மினிட்ஸ் தான். அப்பேற்பட்ட இந்த ரவா கேசரியை எவ்வளோ டேஸ்டாக, டெலிஷியஸாக, குவிக்காக 10 மினிட்ஸில் செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வியூவர்ஸ் வீடியோக்குள்ளே. கேசரி செய்கிறதுக்கு நம்ம தேவையான பொருள்லாம் எடுத்துக்கலாம். 1 கப் ரவை, 1 கப் சர்க்கரை, 7 ஏலக்காய் பொடி பண்ணிக்கலாம். இதை கேசரி பவுடர், ஆரஞ்சு, நான் 2 கலர் இருக்குது, எல்லோவும் இருக்குது, இன்றைக்கி நான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு, திராட்சை 1 கைப்பிடி அளவு, 1/4 கப் கீ நெய், 3 டம்ளர் தண்ணி. இப்போ கேசரி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். பேன் ஹீட் ஆயிடுச்சு, 1 ஸ்பூன் கீ போட்டுக்கலாம். கீ நல்லா மெல்ட் ஆயிட்டு இருக்கு. இப்ப எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு, திராட்சையை போட்டுக்கலாம். கொஞ்சம் சிவக்க வறுத்துக்கலாம், கொஞ்சம் செவந்துச்சு. இப்ப வேற ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்துக்கலாம். பேன்ல கொஞ்சம் கீ போட்டு ரவையை வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபடட்டும், அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்கும். இப்போ நல்லா வாசனை வருது. இப்போ வேற ஒரு தட்டில் போட்டுக்கலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா வறுத்துருச்சு. இப்போ வேற ஒரு தட்டில் நம்ம இதை ரவையை கொட்டி வச்சிடலாம். 1 பங்கு ரவைக்கு நம்ம 3 பங்கு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற ஃபுட் கலரை கொஞ்சம் தண்ணியில் கலந்து வச்சுக்கிறேன். இப்போ அதை வந்து இந்த தண்ணியில் நம்ம கலந்துடலாம். நல்ல தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற ஏலக்காய் இதில் போட்டுடலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ரவையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம், அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இல்லாமல் நல்லா கலரிட்டே இருங்க, நல்லா திக்காகட்டும். அது வரைக்கும் நல்லா கலரலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாகிட்டே வருதோ. தண்ணியெலாம் இல்லாமல் நல்லா ரவை வெந்துடுச்சு. இந்த மாதிரி அப்படியே நல்லா அப்படி சுருள சுருள வரணும். இந்த டைமில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நல்லா ரவையும் சுகரும் நல்லா கலந்து வந்துட்டுருக்கு. நல்ல ஸ்மெல்லே நல்லா இருக்கு. இப்படியே 1-2 மினிட்ஸ் இதே நல்லா கலரிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்க நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து பேனில் ஒட்டாமல் வரணும். இப்போ நல்லா ஒட்டவே இல்லை, கரெக்டாக இருக்குது. இப்போ 1 ஸ்பூன்
நம்ம கீ போட்டுக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பரான ஒரு கேசரி பாருங்க, எவ்வளோ குவிக்காக ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கேசரி ரெடி. வேற ஒரு பவுலில் நம்ம இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்டான ஒரு ரவா கேசரி நமக்கு கிடச்சிச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ விவர்ஸ்.